திரைப்பட குழுவினர் நடத்திய கரோனா விழிப்புணர்வு கவிதை. கரோனா எனும் நான், கரோனா எனும் நான், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றுதானே கூறினார்கள். ஆனால் நீங்கள் திரைக்கடல் ஓடி தீராத வினையை அல்லவா தேடிக்கொண்டீர்கள்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். கவிஞர் மருதகாசியின் பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறதா தோழர்களே? உன் தாயையும் உன் தாய் நாட்டையும் தனியே விட்டு செல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது? விட்டு சென்ற உனக்கு மட்டும் தண்டனை இல்லை, உன்னால் பலன் அடைந்தவர்கள், உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே தண்டனை. இதுதான் என் நீதி, இதுதான் என் தர்மம். எனக்கென்று ஓர் உலகம், என் நாடு, என் மக்கள் என்று உங்கள் அனைவரையும் தனிமையில் இருக்க வைக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். மனித நேயத்தை கழுவிவிட்ட மனிதனே, இப்பொழுது கையை கழுவ உனக்கு என்ன பயம்? அடுத்த வீட்டில் நடக்கும் கொடுமைகளைக் கண்டு அமைதியாக இருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன்முறை, அனைவரும் இன்னும் அமைதியாக இருப்பார்கள். கரோனாவாகிய நான் மட்டும் உங்கள் உயிரை கொல்லவில்லை மனிதர்களே. உங்கள் பேராசையும் சுயநலமுமே உங்களை கொன்று வருகிறது. தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் பொழுது கடவுள் அவதாரம் எடுப்பார் என்பதை நான் நம்புகிறேன். தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை என்ற எண்ணம் கொண்டவன் குறுகிய நோக்கம் உடையவன் என்றார் பாரதிதாசன். ஆனால் இன்று அனைவருமே அவ்வாறும் இருக்க வேண்டிய சூழல். அனைவருக்கும் ஏன் இந்த தனிமை? சிந்தித்தீர்களா? நாட்டில் எழும் அநியாயங்களை கண்டும் காணாமல் விட்டு சென்ற நீ என்னை பற்றி கூற தகுதி இல்லாதவன். இப்பொழுது ஒன்றும் முடிந்துவிடவில்லை, உனக்கு நீயே சமாதானப்படுத்திக் கொள். மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள். பிறர் துன்பம் கண்டு நீங்கள் துயரப்படுங்கள். நல்ல எண்ணங்களை மனதில் விதையாக தூவுங்கள். சுயநலம் என்னும் போர்வையை களைந்தெறியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கள். அக்கம் பக்கம் பார்த்து நலம் கேட்டு இன்முகம் காட்டுங்கள். என்னை விட கொடுமையான நிகழ்வுகள் இவ்வுலகில் நடக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் மனதில் கொள்கின்றன. உயிரை விட மானம் பெரிதல்லவா? இதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? ஆனால் உயிரை கொள்ளும் என்னை மட்டும் ஏன் குறை கூறுகிறீர்கள்? என்னை தொட்டவர்களை நான் ஒன்றும் செய்ய போவதில்லையே. ஆனால் தன்மானத்தை சீண்டி என்னை குறை கூறுபவர்களை விட்டுவிட போவதும் இல்லை. இயற்கையை விட வேறெதற்கும் சக்தி இல்லை. செயற்கை என்பது அழிவை நோக்கி செல்லும். பஞ்சபூதங்கள் சாட்சியாக சொல்கிறேன், நான் செயற்கையாக விதைக்கப்பட்ட விதை. என்னை தூக்கி எறியுங்கள், இயற்கையை சுவாசியுங்கள். உண்மையிலும் நன்மையிலும் என்னை தேட வேண்டாம். அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் எனக்கும் வெகு தூரம். அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். கள்ளம் கபடமற்ற மனங்களையும் கலப்படம் இல்லாத பொருள்களையும் கண்டு கலங்கி ஓடிவிடுவேன். எனக்கும் இதயம் இருக்கிறது. உங்களை மனம் மாறச் செய்வதற்கு எனக்கு இதைத்தவர் வேறு வழி தெரியவில்லை. ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஓர் ஊர் அழிய வேண்டும். ஓர் ஊர் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் அழிய வேண்டும். ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் அழிய வேண்டும். இதைத்தான் நான் செய்தேன். உன் குடமும் உனக்கு எவ்வளவு பெரிதோ அதை விட நம் தேசமும் நமக்கு பெரியதுதான் என்பதை நினைவில் கொள். உங்களை விட்டு, உங்கள் நாட்டை விட்டு ஏன் இவ்வுலகை விட்டே நான் போய்விடுகிறேன்? தர்மத்தின் வாழ்விதனை சூதுக்கவும். மறுபடியும் தர்மமே வெல்லும். எப்போது என் சொல்படி நடந்தான். இது சத்தியம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.